சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. வணக்கம், என்னுடைய பேர் ரஞ்சித் குமார். நான் கோயில்பட்டியிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, நான் செல்ஃபாக தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் பண்ணையில் என்ன டாபிக் படிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஸ்கூல் புக் எல்லாமே கவர் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கொஸ்டின் அட்டன் பண்ணையில் என்ன இது நம்ம படிக்காதால அதில் இருக்க படித்ததெல்லாம் வரமாட்டேங்க அப்படின்னு பார்க்கையில், அது சிலபஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டியூட் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 ஜாயின் பண்ணேன். குரூப் டூ ஏக்கு ஜாயின் பண்ணேன். குரூப் டூ ஏக்கு என்னால் சரியாக கிளாஸ் அட்டன் பண்ண முடில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 149 கொஸ்டின் போட்டேன், கிளியர் பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். 3 படிப்பேன், அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் போயிடுவேன். திரும்ப மறுபடியும் நான் ஒர்க் பண்ண போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 குரூப் ஒர்க் போட்டாங்க. அதுலேயும் 3 பொருளாதார சூழ்நிலையினால் திரும்பியும் கிளாஸ் போய் டெஸ்ட் அட்டன் பண்ண முடில. செமினார் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அதில் 154 கொஸ்டின் போட்டேன். கவுன்சிலிங் வரைக்கும் போய் எனக்கு ஜாப் கிடைக்காமல் போச்சு. அப்புறம் எதுக்கு இப்படி கிடைக்காமல் போகுது, நம்ம நல்லாத்தானே படிக்கிறோம், என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு யோசித்து பார்க்கல, டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் நம்மளோட பெரிய மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குரூப் டூ வருது, நான் என்ட்ரி வருது அப்படின்னாங்க. அதுக்காக ஜனவரி 2019 ப்ரிப்ரேஷன். ஏன்னா ஒர்க் போயிட்டு மார்னிங் ஈவினிங் வீட்டிலேருந்தே படிக்க ஆரம்பித்தேன். யூடியூப் ஒன்று வந்ததுனால அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, அதை வச்சு ஒரு சில பாடங்களெல்லாம் படிச்சுட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு குரூப் ஏ வராமல் குரூப் 4 ஆஃபர் பண்ணாங்க. அப்போ இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டேன். நான் திருநெல்வேலியில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கனால மறுபடியும் திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு எழுதி வாங்கி இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து நம்ம ஒரு ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டில் தங்கி அந்த 3 மட்டும் தங்கி படித்தேன். இதில் டெஸ்ட்டு பேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜாப் எடுக்கிறதுக்கு முதல் விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா டெஸ்ட்டு பேஜ் மட்டும்தான். நான் படிக்கிறதெல்லாம் ரொம்ப படித்தேன்னெலாம் சொல்ல மாட்டேன். என் புது புக்காக பழைய புக்காக கன்ஃபியூஷன்லேயே 14 போயிடுச்சு. அப்புறம் புது புக்கு பழைய புக்கு ரெண்டையும் சேர்த்து சேர்த்து படித்து ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு வழியாக படித்தோம். படிச்சுட்டு டெஸ்ட்டு மட்டும்தான் அட்டன் பண்ணோம். கிளாஸு கூட அவ்வளோ போகலை. டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணி அங்கே கொடுக்குற அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறது எப்படி, அந்த 4 3 என்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மைனஸ் தான். மேக்ஸு சுத்தமாக வராது. 10 25 தாண்டது ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்கில் வந்து பின்னாடி ஒரு வாசகம் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய் அப்படிம்பாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணி தான் மேக்ஸெல்லாம் அப்படியே போட்டு பார்த்தேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க மூலமாக மேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக இந்த லைப்ரரியில் படிக்கிற பார்த்தீங்கன்னா மாணிக்கராஜ் அப்படிங்கிறவங்களாம் மேக்ஸ் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மூலம் தான் மேக்ஸ் ஓரளவு கற்றுக்கிட்டேன். முக்கியமாக டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், அதில் என்னென்ன ப்ளஸ் மைனஸுங்கிறது தெரிஞ்சிடும். அப்படியுமே நான் அந்த குரூப் 4 ஒரு 2 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன். எவ்வளோ டெஸ்ட்டு போட்டாலும் தப்பு பண்ணுறது பண்ணிகிட்டு தான் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேஜ் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். இன்னும் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்ன பேட்டர்ன் மாறினாலும் சரி, என்ன கொஸ்டின் டைப் மாறினாலும் சரி, நீங்கள் பயிற்சி செய்தால் பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. என்றைக்காக ஒரு நாள் நமக்கு ஜாப் கிடைக்கும். சுரேஷ் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபீல்டு விட்டு வெளியே போயிடாதீங்க அப்படிம்பாங்க. அது வந்து நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா நான் மறுபடியும் ஜாபுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து படித்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். மேரேஜ் ஆகி படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, பொண்ணு இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஓரளவு இந்த டெஸ்ட் பேஜ் வந்ததுனால தான் நான் அதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லுவேன். ஸ்டாஃபுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அவங்க பாடம் நடத்துகிற விதமும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் சொல்கிற விதம், அந்த 4 கொஸ்டின்ஸ் ஆப்ஷனுக்கு ஆன்சர் சொல்கிறது, அதிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இங்கே வச்ச 35 டெஸ்ட்லேருந்து வந்துருந்துச்சு. டெஸ்ட் பேஜ் மட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். கிளாஸ் அட்டன் பண்ணுறது உங்கள் விருப்பம், டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். முக்கியமாக சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிடுறேன். அப்புறம் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனுங்கிற ரொம்ப கஷ்டமானதுதான். மேரேஜ் ஆகி படிக்கிறது, ஃபேமிலியும் பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்கணும். அதுலேயும் அந்த ஃபினான்ஸ் பண விஷயம் ரொம்ப கஷ்டம். அதில் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மேலும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் அதில் உள்ள ஸ்டாஃப்ஸு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அனைவருக்கும் நன்றி.
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.